என்ட்ரன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நைட்டு வந்து பார்க்கும்போது, முத நாள் வந்து பார்க்கும்போது நிறைய லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட் ஷூட் பண்ணும்போது இருட்டாக இருக்கும், அந்த லைட்டிங் வந்து அவ்வளோவா தெரியலங்கிறதுனால நான் வந்து இதில் அட்டாச் பண்ணலை. மற்றபடி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கனாக்கா நம்மளோட ஃப்ளாகை வந்து அழகாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் எஸ்பெஷலி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த கார்டன் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டென்னிஸ் கோர்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுட்பால் கோர்ட்டு வாலிபால் கோர்ட்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க நிறைய குட்டி கார்டன் மாதிரி இருக்கும், அதில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ அந்த மரத்தில் எல்லா மரத்துலேயும் வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் அந்த ட்ரை கலர்ஸை வந்து கொடுத்துருந்தது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஐடியாவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாரோட கண்ணியும் வந்து ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா கம்பீரமாக நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஹாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் 8 மணிக்கே ஆரம்பித்து ஃப்ளாக் ஹாஸ்டிங்லாம் நடந்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எப்படி வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது முத நாள், அதாவது நேற்றுலேருந்தே முத நாள்லேருந்தே வந்து டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணாங்க. அதுவும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைட் வெளிச்சத்துலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட்டே. பட் நைட்டு வந்து லைட்டிங் சரியாக எனக்கு வரலங்கிறதுனால வீடியோனால அட்டாச் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த மரத்துக்கு பெயிண்ட் பண்ணதுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்கரேஷன் வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு டெக்கரேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. எங்கள் நம்ம வீட்லேருந்து யாருமே கலந்துக்கலன்னா கூட எனக்கு அந்த கல்ச்சுரல்ஸ் பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் வந்து அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ள சமைச்சிட்டு எப்படி டெக்கரேஷன்லாம் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இந்த மீன் டைம் வந்து இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, 19th ஃப்ரைடே அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் வாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து வந்து இந்த வாட்டி வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிக் வெள்ளை சீடை, வீட்டில் பண்ணுற மாதிரியே வந்து இருக்கும் வெள்ளை சீடை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை. நெக்ஸ்ட்டு வந்து சீடை, உப்பு சீடை பண்ணுவோம் இல்லையா, உப்பு சீடை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர், ஸ்பெஷல் மிக்சர். நெக்ஸ்ட்டு வந்து அதிரசம். அடுத்ததான் வந்து கைமுறுக். நம்ம வாங்கினோம் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் பாதம் ஒட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. Wish you a happy Janmashtami. இன்னைக்கு ஹாலிடேங்கிறதுனால பருப்புருண்டை குழம்பு கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பருப்பை வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா துவரம் பருப்பு, சிகப்பு மிளகாவை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு பிஃபோர் நம்ம வந்து கரக்கரன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கணும் மிக்சியில். அரைச்சிட்டு பார்த்திங்கனாக்கா இட்லி தட்டில் நீங்கள் அதை வச்சு வேக விடலாம், நல்லா வெந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு சில பேர் வந்து வெங்காயமும் வந்து போட்டுக்குவாங்க. வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி விட்ட பருப்பை கொட்டி நல்லா வந்து பொல புலன்னு நல்லா வேக வச்சு இதை மாதிரி உதுத்துக்கணும். நல்லா அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து உதுத்துக்கணும். இந்த பருப்பூசலிலாம் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பருப்பூசலி பதம் வரும். அதை வந்து அழகாக உருட்டினாக்க இதை மாதிரி வடை மாதிரி நல்லா உருணும்.
இதை மாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணிக்கிட்டு வேணால் கொஞ்சமாக அரிசி மாவு வந்து கொஞ்சம் தொட்டுக்கிட்டு உருட்டினீங்கன்னா சூப்பராக வரும். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த நார்மலாக நம்ம வைக்கிற புளிக்குழம்பே தான். அந்த குழம்புல வந்து பார்த்திங்கனாக்கா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes அந்த பருப்பு உருண்டையை போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்க வேண்டியதுதான். இன்றைக்கி தான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. மார்னிங்கே வந்து ஸ்டேஜ் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்டரில் வந்து போட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக, எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸு, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து எதிர்பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீச் காம்படிஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், நேஷனல் லீடர்ஸ் பேட்ரியாட்டிசம் தான் வந்து இதுவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் கலந்துக்க போகிறாங்க. அண்ட் ஸ்பீச் காம்படிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சிங்கிங் காம்படிஷன் இருக்கும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் இருக்கும். ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ ரொம்பவே ஆர்வமாக வந்து எல்லோருமே வந்து உட்காந்தோம். சூப்பராக வந்து ப்ரோக்ராமும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேட்ரியாட்டிக் சாங் வந்து குழந்தைங்க வந்து பாடினாங்க. எல்லா ஏஜ் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2-2.5 வயசுலேருந்து அழகாக வந்து குழந்தைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா பேட்ரியாட்டிக் சாங் பண்ணாங்க, ஸ்பீச் கொடுத்தாங்க, அதுவும் முக்கியமாக வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் வந்து கலக்கிட்டாங்க. ஸோ எல்லா நேஷனல் லீடர்ஸ் மாதிரியே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க வந்து அந்த நேஷனல் லீடர்ஸ் மாதிரி வேடமிட்டு வந்து அதன்படி பேசும்போது தான் வந்து அந்த பேட்ரியாட்டிசம் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மூலமாக நம்ம வந்து விதைக்கிறோம் இல்லையா, அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஃபேன்சி ட்ரெஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாங் நிறையா போச்சு, நிறையா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியாக வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, அதுவும் 75th இண்டிபெண்டன்ஸ் டே நிறைய இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணது. ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நல்ல கிராண்டாக வந்து இந்த வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த பிளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட எப்படி இந்த வாட்டி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.